நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி, உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் சிறப்பு பார்வை, சிறப்பு கண்ணோட்டமாக இளைய தளபதி, இளைய தளபதி, இளைய தளபதி என்ற பெயர் இன்றைக்கு இளைஞர் மத்தியில் ஒரு சூறாவளியாக, புயலை கிளப்பிக் கொண்டிருக்கும் ஒரு பெயராக இளைய தளபதி விஜய் அவர்கள் விளங்கி வருகிறார். விஜய் அவருடைய ரசிகர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இளைஞர் பட்டாளம்தான் இன்றைக்கு இருக்கிறது. இளைஞர் பட்டாளத்தினுடைய இளைய தளபதியாக விஜய் அவர்கள் இன்றைக்கு பத்திரிகை எடுத்தாலும் ஊடகங்களை பார்த்தாலும் இளைய தளபதி விஜய் அவருடைய 69 என்ற முழக்கம்தான் இருக்கிறது. இளைய தளபதி விஜய் அவர்கள் 69வது படத்தை நடித்து கொண்டிருக்கிறார். அந்த படத்தோடு திரை உலகத்திற்கு டாட்டா காட்டப் போகிறார் என்ற செய்தியையும் பரவி வருகிறது. காரணம், அவர் அரசியலிலே இறங்கியிருப்பதால் இதுதான் கடைசி படம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். பல ஊடகங்களும் பத்திரிகைகளும் இதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட 69வது இளைய தளபதி விஜயனுடைய 69வது திரைப்படத்தினுடைய பூஜை. அந்த பூஜையை பார்ப்பதற்கு முன்பாக இளைய தளபதி திரை உலகத்தில் நுழைந்து வளர்ந்து இன்றைக்கு இளைஞர் பட்டாளத்தினுடைய ஒரு தளபதியாக, இளைய தளபதியாக, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக உயர்ந்திருக்கின்ற அளவிற்கு எப்படி அவருடைய வளர்ச்சி என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். சிறப்பு பார்வையாக திரை உலகத்தில் நுழைவதற்கு இளைய தளபதிக்கு ஒன்றும் சிரமமும் இல்லை, கஷ்டமும் இல்லை, வேதனையும் இல்லை. காரணம், அவருடைய தந்தை ஒரு பிரபலமான இயக்குனர், ஒரு டைரக்டர், பல வெற்றி படங்களை தந்து பல நடிகர்களை அறிமுகப்படுத்திய ஒரு பிரபலமான இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர். சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படத்தை விஜயகாந்த் அவர்களை நடிக்க வைத்து திரை உலகத்தில் மறுக்க முடியாத ஒரு இயக்குனராக பவனி வந்தவர் எஸ்.ஏ. சந்திரசேகர். இந்த சந்திரசேகரனுடைய மனைவி சோபனா, இவர் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு மனைவியாக மட்டும் அல்லாமல் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு அம்மாவாக மட்டுமல்லாமல் திரை உலகத்தை சம்பந்தப்பட்டவர். இவர் பாடகர், கவிஞர், அதோடு இவர் கதை வசனமும் எழுதக்கூடிய ஆற்றலை படைத்தவர். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்து வந்ததின் காரணமாக விஜய் அவர்கள் திரை உலகத்தில் நுழைவதும் திரை உலகத்தை பற்றி தெரிந்து கொள்வதும் எளிதாக, சுலபமாக இருந்தது. ஆகையினால் அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் பிரபலமான இயக்குனர், தயாரிப்பாளர், அவருடைய தாயார் கதை வசனம் பாடல் என்று இருந்த காரணத்தால் தன்னுடைய மகன் விஜய் அவர்களை நாளைய தீர்ப்பு என்ற ஒரு திரைப்படத்தில் கதாநாயகனாக உருமாற்றினார், கதாநாயகனாக நடிக்க வைத்தார், கதாநாயகனாக திரை உலகத்திலே பவனி பெறச் செய்தார். இந்த திரைப்படம் 1992 வெளிவருகிறது. இளைஞர்களை அன்றைய
பள்ளிக்கூடம், கல்லூரி என்று கூட சொல்ல முடியாது, பள்ளிக்கூட மாணவ மாணவிகளை திரும்பி பார்க்க வைத்த ஒரு திரைப்படம் என்று கூட சொல்லலாம். நாளைய தீர்ப்பு, நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தில் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிக்கின்ற போது 18 வயது நிரம்பியவர்தான். அந்த 18 வயது முகத்தில் மீசை அரும்பும் காலம். அந்த காலத்திலேயே தன்னுடைய தந்தையினுடைய இயக்கத்தில் நடித்து கதாநாயகனாக நாளைய தீர்ப்பு எனக்கு வெற்றி தீர்ப்பாக இருக்கும் என்று நடித்தார். அதனை தொடர்ந்து எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இயக்கத்தில் சில திரைப்படங்களிலே நடித்தார். இதில் விஜயகாந்தோடு நடித்த செந்தூர பாண்டி குறிப்பிடத்தக்க ஒரு திரைப்படமாக விஜய் அவர்களுக்கு அமைந்தது. விஜயகாந்த் கேப்டன் புரட்சி கலைஞர் என்று வர்ணிக்கப்பட்ட விஜயகாந்தோடு செந்தூர பாண்டி என்ற திரைப்படத்தில் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் இளைய தளபதி விஜய் அவர்களும் நடித்தது ஒரு குறிப்பிடத்தக்க படமாக கருதப்படுகிறது. அதனை தொடர்ந்து இவர் காதல் கதாநாயகன் என்ற அந்த காதல் மொழி பேசும் திரைப்படங்களிலே நடித்து ஓரளவுக்கு இவர் திரைப்படங்கள் 50 நாள், 75 நாள், 100 நாட்கள் என்று ஓடிக்கொண்டிருந்த வேளையில் விக்ரம் என்ற ஒரு பிரபலமான இயக்குனர், விக்ரம் இயக்குனர் அவர்கள் இயக்கிய பூவே உனக்காக திரைப்படம் 1996 வெளிவருகிறது. முதல் படம் 1992 ஒரு வெற்றி படமாக, வெள்ளி விழா படமாக வருகிறது. இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு விக்ரம் அவர்கள் திரை கதை வசனம் எழுதி எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் வெளிவந்த பூவே உனக்காக திரைப்படம் விஜய் அவர்களுக்கு வெள்ளி விழா படமாக அமைந்தது. இயக்குனர் விக்ரம், எஸ் ஏ ராஜ்குமார் இசை என்றைக்குமே வெற்றி படங்களாக அமையும். அதுவும் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு பூவே உனக்காக என்ற திரைப்படம் வெற்றி படமாக அமைந்தது. இப்படி ஓரளவுக்கு வெள்ளி விழா படங்களை கொடுத்த இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு மற்றும் ஒரு திரைப்பட இயக்குனர் எழில், எழில் என்ற ஒரு அருமையான இயக்குனரும் இதே எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களும் இசையோடு எழில் இயக்கத்தில் நடித்த ஒரு திரைப்படம் துள்ளாத மனமும் துள்ளும். சிம்ரன், அன்றைய காலகட்டத்தில் சிம்ரன் என்று சொன்னாலே கனவு கண்ணி சிம்ரன் 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 என்று வாயில் முணுமுணுக்காதவர்கள் இல்லை. அந்த சிம்ரனோடு ஜோடியாக கதாநாயகனாக துள்ளாத மனமும் துள்ளும் என்ற ஒரு திரைப்படம். இது ஒரு ஹேண்டி ஹீரோ என்று சொல்லுவார்கள், வில்லன் கலந்த கதாநாயகன். அந்த வில்லன் கலந்த கதாநாயகன் கதாபாத்திரத்திலே தோன்றி அருமையாக நடித்திருப்பார். அதிலும் இதில் பாடல்களும் எஸ் ஏ ராஜ்குமாருடைய பாடல்கள் அருமையான இசையில் அழகான பாடல்களாக வந்திருக்கும். இதுவும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு 25வது படமாக கண்ணுக்குள் நிலவு என்ற ஒரு திரைப்படம், அதுவும் ஒரு வெற்றிகரமான படமாக அமைந்தது. இதனை அடுத்து அவர் அடிதடி கதாநாயகனாக ஹேண்டி ஹீரோ என்று சொல்லக்கூடிய அதிரடி கதாநாயகனாக காதல் துள்ளலோடு கதாநாயகியோடு ஆடி பாடி இளம் நெஞ்சங்களில் குடிகொண்ட இளைய தளபதி
வில்லல் வில்லன் கலந்த ரோலில் நடித்த திரைப்படம்தான் பிரியமுடன். இந்த பிரியமுடன் என்ற திரைப்படம் வில்லன் கலந்த ஒரு கதாநாயகனாக, அதுவும் வெற்றி திரைப்படமாக விஜய் அவர்களுக்கு அமைந்தது. இதனை தொடர்ந்து அதிரடி கதாநாயகனாக கதையை தேர்வு செய்வதிலே இளைய தளபதி விஜய் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். அந்த கவனத்தின் பயனாக அவர் கில்லி என்ற ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தெலுங்கில் வெளிவந்து வெற்றி பெற்ற திரைப்படத்தை தமிழிலே தரணி என்ற ஒரு இயக்குனரை வைத்து எடுக்கப்பட்ட கில்லி, கில்லி 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 என்று அன்றைக்கு தமிழ் திரை உலகமே போற்றிய காலம் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு வெற்றி படம், வெள்ளி விழா கண்ட படம், எல்லா திரை அரங்கத்திலும் கூட்டம் நிரம்பி வழிந்த ஒரு திரைப்படம். த்ரீசா என்ற இளம் கதாநாயகியோடு துள்ளலாக நடித்திருப்பார். இதில் வில்லனாக பிரகாஷ் ராஜ் அவர்களும் கலக்கியிருப்பார். கதாநாயகனுக்காக இணையாக ஈடாக தரணியினுடைய நல்ல இயக்கம் திரை கதை சொன்ன விதம் இந்த கில்லி திரைப்படத்தை வெற்றி படமாக மாற்றியது. கில்லி படத்தை போலவே அதிரடி படமாக ஆக்ஷன் ஹீரோவாக இளைய தளபதிக்கு அமைந்த ஒரு திரைப்படம் பேரரசு இயக்கத்தில் திருப்பாச்சி. கில்லி பட ஜோடியே இந்த படத்திலும் இணைந்தது. விஜய் த்ரீசா இந்த ஜோடி இந்த படத்திலும் வெற்றி. அதை போல பேரரசோடு இணைந்து சிவகாசி என்று இப்படி வெற்றி படங்களை கொடுத்து 25 படங்களை நடித்து 50 படத்தை எட்டி பிடித்த படம் சுரா என்ற ஒரு திரைப்படம், சுமாராக ஓடிய ஒரு திரைப்படம். இதனை தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருந்தது இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு. விஜய் என்று சொன்னாலே அது வெற்றி திரைப்படம்தான். அந்த திரை அரங்கு கூட்டம்தான் திரை அரங்கத்தினுடைய உரிமையாளர்களுக்கு, அதனுடைய விநியோகஸ்தர்களுக்கு, அதனுடைய தயாரிப்பாளர்களுக்கு, கூட நடிக்கும் நடிகை நடிகர்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமையும் காலகட்டமாக இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு அமைந்தது. ஏ.ஆர். முருகதாஸ் ஒரு முருகதாஸ் என்று சொன்னாலே வித்தியாசமான கதை, ஆனால் வெற்றி படமாக கொடுப்பதில் முருகதாஸ் முன்னணியிலே இருந்தார். அந்த முருகதாஸோடு இணைந்து கத்தி என்ற ஒரு திரைப்படம், அந்த கத்தி திரைப்படமும் ஒரு வெற்றி படமாக இளைய தளபதி. இந்த கத்தி திரைப்படம் வெற்றிக்கு முன்னாலேயே துப்பாக்கி என்ற ஒரு திரைப்படம், வித்தியாசமான கதை. அது ஒரு மிலிட்டரி மேன் கதையாக எடுத்திருப்பார் முருகதாசும் இளைய தளபதியும். அதற்கு பிறகுதான் கத்தி என்ற திரைப்படம். இந்த இரண்டு படங்களுமே வெற்றி படங்களாக அமைந்தது முருகதாஸ் அவர்களுக்கும் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும். எப்படி வெற்றி படம் வரிசைகளிலே தந்து கொண்டிருந்த போது இளைய தளபதி திரை உலகத்திலே விட்டு அரசியலுக்கு வருவார் என்று அன்றே பேச்சு அடிபட்டு கொண்டிருந்தது. அது இன்றா நாளையா நாளை மறுநாளா என்று காலகட்டம் ஓடிக்கொண்டிருந்த போது 68வது படம் நடிக்கிறார். அந்த 68வது படத்தில் நடிக்கின்ற போதே அரசியல் கண்ணோட்டம் அவருக்கும் இருந்தது, அவருடைய ரசிகர் பட்டாளத்துக்கும் இருந்தது. அந்த 68வது படம் கோர்ட் என்ற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு வெற்றி படம் என்று கூட சொல்லலாம். இந்த படம் கங்கை அமரனுடைய மூத்த மகனாக இருக்கின்ற வெங்கட் பிரபு அவர்கள் பல வெற்றி படங்களை கொடுத்த, பல நடிகர்களுக்கு திருப்பு முனையாக தந்த
வெங்கட் அவர்கள் இயக்கிய கோர்ட் என்ற திரைப்படம், 68வது திரைப்படம். அந்த படத்தோடு அரசியலுக்கு போகிறேன் என்ற பேச்சு அடிபட்டது இளைய தளபதி விஜய் அவர்கள். ஆனால் இன்றைக்கு 69 விஜய், 69 விஜய், 69 என்று திரை உலகம், பத்திரிகை ஊடகங்கள் என்று எல்லா பக்கமும் இதே பேச்சாக இருக்கிறது. விஜயின் 69, விஜயின் 69, விஜய்க்கு 69 வயதா அல்லது விஜய்க்கு 69 என்ன என்ற கேள்விக்கரையோடு விஜயினுடைய 69வது படம், இந்த படத்தோடு இவர் திரை உலகத்திலிருந்து விடைபெறப் போகிறார் என்று பேச்சும் அடிபட்டது. அந்த 69வது திரைப்படத்தினுடைய கதையை சொல்வதற்குத்தான் நாம் இத்தனை கதைகளை சொல்லி வந்தோம். இப்போது அந்த திரைப்படத்தினுடைய விஜய் இன்றைக்கு 18 வயதில் 1992 தன்னுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்தில் 92 18 வயதில் கதாநாயகராக நடித்து இன்றைக்கு 2024 69 படங்களில் தொடவிருக்கும் இந்த படத்துடைய பூஜை விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த படத்தினுடைய இயக்குனரும் பலரால் பேசப்படக்கூடிய ஒரு இயக்குனர் எச் வினோத் அவர்கள், தயாரிப்பாளர் கேவிஎன் பிரேம், இன்றைய திரை உலகத்தில் அனிருத் என்றால் இசையமைப்பாளர் பாடகர் என்ற பிரபலமாக இருக்கின்ற அனிருத் தான் இந்த திரைப்படம், இளைய தளபதி விஜய் அவர்களுடைய 69வது திரைப்படத்திற்கு இசையமைக்கிறார். பல வெற்றி படங்களை தந்த எச் வினோத் அவர்கள், இவர் 2014 திரை உலகத்தில் நுழைந்து சதுரங்க வேட்டை என்ற ஒரு திரைப்படத்தில் இயக்குனராக வருகிறார். அதற்கு பிறகு பல வெற்றி படங்களை தந்து எச் வினோத் அவர்களுடைய இயக்கத்தில் நாமும் நடிக்க வேண்டும் என்று பிரபலமான நடிகர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு திரை கதை நேர்த்தியாக அதை ரசிகர்களுக்கு சொல்லும் விதம் புதுமையாக செய்து கொண்டிருக்கின்ற எச் வினோத் அவர்களுடைய இயக்கத்தில் இந்த பட பூஜை நடைபெற்றது வெகு சிறப்பாக. விஜய் 69, விஜய் 69 என்ற இந்த திரைப்படம் பூஜை விழாவை நமது நீலமலை தொலைக்காட்சியின் மூலமாக சிறப்பு பார்வையாக பார்ப்பதற்கு நமது ஒளிப்பதிவாளர் செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னையிலே இருந்து இதனை நமக்கு தகவலை தந்திருக்கிறார். இந்த 69 விஜய் திரைப்படமும் மற்ற படங்களைப் போல வெள்ளி விழா படமாக திரை உலகத்தில் பவனி வர வேண்டும் என்று நீலமலை தொலைக்காட்சியும் நீலமலை தொலைக்காட்சி ஊழியர்களும் நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை நேர்த்தியாக தெளிவாக அழகாக நாம் சொல்ல அதை தொகுப்பாக எடிட்டிங் செய்து அழகாக ரசிகர்களுக்கு வழங்கிய திரு பிரசாத் அவர்களோடு இன்றைய சிறப்பு
திரைப்படம் கண்ணோட்டத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக இதுபோன்ற சிறப்பு கண்ணோட்டங்களை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் காண்பதற்கு NMTV யூடியூப் பகுதியிலே சென்று நீங்கள் இதுவரை அங்கத்தினராக மேறாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமையானாலும் காணலாம் என்று தெரிவித்து நகர்வளப் பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில். Thank you.